100 ரூபாய் 100 ரூபாய் 50 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 ரூபாய் 100 ரூபாய
ஒரே மாதிரி இருக்கும் பாடி டைப் எல்லாமே மீனோட பாடி கொண்டு போறதுனால தான் இந்த வண்டி பேர் மீன் வண்டியா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7 மணிக்காக பார்த்தீங்கன்னா காசிமேடு வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு வரேன். நான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சென்னையில் நிறைய ஃபிஷ் மார்க்கெட் வந்து கவர் பண்ணிட்டோம். ஆமாம், 7:30 தான் வரத்துக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே எப்போவுமே வந்து மீன் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கும். அண்ட் எல்லாமே வந்து ஒரு 50 கிலாம் பார்த்திங்கன்னா கூறுவாங்களா, 100 கிலாம் பார்த்திங்கன்னா நிறைய மீன் வாங்கலாம். அண்ட் காலையிலேயே வந்து சண்டே மார்னிங் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கேயே வந்து பிடிச்சிட்டு வந்து இங்கேயே வந்து விற்பாங்க. ஸோ செம்ம கூட்டமாக இருக்கும். ஸோ பின்னாடி பார்த்தா தெரியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொக்கோவுக்கு வந்து மீன் வாங்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து வந்திருக்காது சூற மீன் அந்த மாதிரி ஏதாவது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க மீன் வாங்கலான்னு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ காலையிலே மீன் பாடி வண்டியில் வந்துட்டு வாழை மீன்லாம் தள்ளிட்டு போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நிறைய வாழை மீன் இருக்குது போல். ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். வாங்க டக்கு டக்கு மீடியாக்குள்ள போவோம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா மீனோட பாடி கொண்டு போகிறனால தான் இந்த வண்டி பேர் வந்து மீன் பாடி வண்டியா. இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ராஜ் இங்கேயே இருந்தனால இவனுக்கு தெரிஞ்சிருக்கான்னு சொன்னான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா வஞ்சரம் மீன். ஸோ எல்லாருமே வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா தூண்டில் போட்டு வந்து மீன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிலோ வந்து இன்றைக்கி 900 ரூபா வந்திருக்கான். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வஞ்சரம் அப்புறம் ஷீலா எல்லாமே பெரிய பெரிய மீனாக வந்து வச்சுருப்பாங்க. அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக அந்த டைம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அண்ட் எப்போவே வந்தீங்கன்னா ஒரு 2-3 கவர் கொண்டு வாங்க. இவங்க வந்து என்ன பார்த்தா வாங்கிட்டு போக ஈஸியாக இருக்கும். அதை பார்த்துரு உங்களுக்கு. ஓகே, ஆனால் ஷீலா மீன் நாம பேச மாட்டேன். சரி, நீங்கள் என்ன ஷீலா மீன் 1100 ஓ 1100 1200 அதை போட்டு 7 ஷீலா 5 ஷீலா போட்டு 1600 1700 போகும். ஓகே, இது நாக்கு மீன்லாம் அதான் அது 800 900 போகும் 2 நாக்கு. அதானா பாறலாம் அதான் 800 ரூபா பாறைலாம் பார்த்தீங்கன்னா 800 ரூபா. அது ஆக்சுவலி கொஞ்சம் கலவையாக வந்து இருக்குது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஷீலாலாம் இருக்குது. ஷீலாலாம் 1100 1200 சொல்கிறேன். இது வந்து 900 ரூபா 1000 ரூபா போகும். ஓகே, நாக்கு மீன் பார்த்தீங்கன்னா 900 ரூபா 1000 ரூபா அந்த ரேஞ்ச் வந்து போகுமா. நாக்கு மீன் வந்துட்டு இந்த வவ்வால் டேஸ்ட்டில் இருக்கும் இல்லைனா. ஆமாம். ஓகே, ஸோ மீன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இருக்குது. ஏன்னா கல்ல இங்கே பிடிச்சிட்டு வந்து இங்கேயே வந்து விற்பாங்க. தூண்டில் மீன் தான் எல்லாமே. ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா உயிரோட தூண்டில் மீன் தான். சிங்கிள் மீனா 500 ரூபா 400 ரூபா வரும். ஓகே, 500 ரூபா 400 ரூபா எவ்வளோண்ணா வரும்? ஒரு 1 கிலோ வருமா? 1 கிலோ வரும். 1 கிலோ வரும், 3/4 கிலோ வரும். ஓகே, இதோட பெரிய சைஸ்னா 1 கிலோ வரும். நான் 200 ரூபா. இது எவ்வளோ வரும்? ஐல ஐலாவா இது? இது எவ்வளோ? 150 ரூபா. மொசப்பாறை 150 ரூபா 250 ரூபா. இதில் முள்ள நிறைய இருக்குமா? ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொக்கோக்கு சூற மீன் வாங்கலான்னு வந்தோம். எப்போவுமே நிறைய இருக்கும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இல்லையா. ஸோ அப்படியே பார்த்துட்டே வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மீன் வந்து இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா கடல் விரால் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்க பார்த்தீங்கன்னா வஞ்சரம் இருக்குது. இப்போ வஞ்சரத்தோட இந்த ஃபின்னும் இந்த மீனையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி டைப் பாடி டைப் எல்லாமே. ஸோ மோஸ்ட்லி கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ இது என்ன மீன்ரா சொன்னார் அவர்? அரைக்கோலா. அரைக்கோலாவா இந்த மீன்? எல்லாமே பார்த்தீங்கன்னா தூண்டிலே வந்து பிடிச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பாம்ஃபெட் வெள்ளை வவ்வால் பார்த்தீங்கன்னா செம ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்குதுங்க.
1 kg 700. ஓகே இது 900 ஆனா சைஸ். ஓகே இந்த சைஸ் 900 ஆ, இந்த சைஸ் வந்து 700 ஆ பா. ஓகே நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கனா நிறைய பெரிய பெரிய பிரான் வந்து இருக்குது. சோ அண்ணா இதெல்லாம் என்ன ரேஞ்ச் நான் வருது? இது 300 ரூபாய் போடுறமா? அது 300 ரூபாய் வந்து போடுறீங்க. ஒயிட். ஆ ஒயிட். ஓகே சி ஒயிட். இந்த இது அது பிங்க். ஆ பிங்க். பிங்கரா அது டைகர். ஓகே இது எவ்வளவு வரும்? டைகர் எவ்வளவு வரும்? அது 500 ரூபாய் போடுறமா டைகர். ஆ இது 350 போடுறேன். ஓகே சோ இது பாத்தீங்கன்னா இந்த சைஸ் வந்து நமக்கு வந்து 350 வந்து போடுறாங்களா. அண்ட் அதே மாதிரி வந்து டைகர் கூட இருக்கு. அது பரவாயில்ல. டைகர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு பார்த்தீங்கன்னா 500 வந்து போடுறாங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா எறா மட்டும் தான் இங்கே விற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அண்ணங்கிட்ட இவ்வளோ பெரிய ப்ரான் கூட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 1200 ரூபாண்ணா. 1200 தானே சொன்னார். ஓகே அந்த ரேட்டாக இவ்வளோ செம்ம பெருசாக வந்து இருக்குதுப்பா. ஓகே ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 கிட்ட ஆகுது பார்த்தீங்கன்னா. இன்னும் சரியான கூட்டமாக வந்திருக்கு. கல் ஏர்லி மார்னிங் ஒரு 3-4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் வந்துருக்கும். ஸோ அப்போதுலேருந்து நீங்கள் வந்து வாங்குறதா வாங்குறாங்க. இங்கே ரொம்ப ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட மீன் தான். ஸோ இது மாதிரி கூடையிலேயே நீங்கள் எல்லா மீனும் வாங்குற மாதிரி வந்துச்சுருப்பாங்க. அப்படியே கூடையில் எவ்வளோ இருக்கும் அப்படியே நீங்கள் கேட்டு வாங்கிட்டு போகலாம். கடல் நண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. இது வந்து கல்ரா 250 ரூபாய் போடுறேன். 250 ரூபாய். அதே மாதிரி வந்து கடம்பா வந்து நிறைய ரூபாய் போடுறோம். 150 ரூபாய் அந்த கடம்பாக்கா? அதுவும் 150 ரூபாய் பேசுறேன். ஓகே இதெல்லாம் ஃபிக்ஸட் ரேட் ஆகாதீங்க. ஓகே 150 ரூபாய். ஓகே 50 ரூபாய் எவ்வளோ? 50 ரூபாய் 100 ரூபாய் கம்மி பண்ணுவோம். ஓகே ஸோ இப்போ கூட வாங்குறதை பொறுத்தா நீங்க பேசுறதை பொறுத்தா தாண்டி பார்த்தீங்கன்னா சங்கரா வந்து இருக்குது. என்ன சங்கராக்கு அதெல்லாம்? இதெல்லாம் வந்து தொப்ப சங்கராகுது பட்டு சங்கராகுது. இது 200 ரூபாய் போடுறோம். ஓகே ஸோ மிடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். நிறைய மீனே வந்து கொடுக்குறாங்க. அது வந்து 300 ரூபாய் போடுறோம் பெரிய சங்கரா. அதே மாதிரி வஞ்சிரம் 500 ரூபாய் போடுறோம். வஞ்சிரம் 500 ரூபாய். ஓகே எப்போ மார்க்கெட்டில் கம்மி ரேட்டாக இருக்கும்? எப்போ வரணும்னா ஒரு திங்கக்கிழமை இல்லை வேலைக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி டைமில் வந்தால் கம்மியாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கும் வேலை. ஆனால் அப்போ வந்து நிறைய மீன் வகை இருக்கும். நிறைய மீன் வகை ஞாயிற்றுக்கிழமை கம்மியாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இந்த சனிக்கிழமை புதன்கிழமை டைமில் நிறைய இருக்கும். ஓகே ஸோ சண்டே வந்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கும். ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்ற நாள் வந்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். எத்தனை வருஷமாக மீன் விற்கிறீங்க? நாங்கள் வந்து ஒரு 12 வருஷமாக விற்கிறோம். 12 வருஷமாக விற்கிறீங்க. ஸோ இத்தனை வருஷமாக விற்கிறீங்களா? உங்களுக்கு என்ன மீன் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு மத்தினா ரொம்ப பிடிக்கும். மத்தி ரொம்ப பிடிக்கும். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா தும்பிலி உங்களுக்கு எல்லாமே இருக்காங்க. தும்பிலியில் வந்து 400 ரூபாய் போடுமா? 400 ரூபாய். ஆக்சுவலி சைஸ் நல்லா பெருசாகவே வந்துருக்கு. அதே மாதிரி கடல் வரால 500 ரூபாய் வரும். 500 ரூபாய் வந்து போடுறீங்க. அது பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். கண்ணாடி பாறை அப்படியே 600 ரூபாய். கண்ணாடி பாறை தேங்காய் பாறை ரெண்டு அப்படியே 600 ரூபாய். ஓகே அது அப்படியே 600. சங்கரெல்லாம் 400 ரூபாய். ஓகே சங்கரா இந்த கூட பார்த்தீங்கன்னா 400 ரூபாய். இந்த கூரலானா 400 ரூபாய் தான் போடும். ஓகே 400 ரூபாய். நண்டுலாம்? நண்டு 200 ரூபாய். ஓகே கானங்கத்தை 150 ரூபாய். ஓகே ஐலாலாம் 150 ரூபாய். ஓகே கானங்கத்தை ஐலாலாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கொடுவா இருக்கு. எவ்வளோ ரேட்னா? 2000 ரூபாய் 5 பீஸ். 5 பீஸ் வந்து 2000 ரூபாய். அண்ணங்கிட்ட பார்த்தீங்கன்னா அண்ணங்கிட்டே வந்து வாங்க போகிறோம். ஐலா வந்து வாங்கிட்டு போகலான்னு இருக்கோம். கொக்கோ கேனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூர மீன் வந்து இல்லையா? போய்கிட்ட ஐலா இல்லையே சங்கரா. சங்கரா ஆஹா ரெண்டு பேர்த்தையும் இதுதான் பெருசாக இருக்கு ரெண்டுமே. ஐயோ சரி அதான் ஐலாவை கொடுத்துருங்கண்ணா. மீன்லாம் வாங்கியாச்சு. போடுங்கண்ணா போடுங்கண்ணா. ஆமா எவ்வளோண்ணா காசு கொடுக்குறேன். ஓகே சோ பாத்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ரெண்டு மீன் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க எனக்கு தேங்க்ஸ். என்ன மீன்றாது? ஆமாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போட்டில் இருந்து அப்படியே மீன் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து அப்படியே இங்கே கொண்டு வந்து விற்பாங்க.
நான் சொன்னேன் ஏர்லி மார்னிங் நம்ம வந்திருக்கோம் அதுக்கு மட்டும் 4 மணி 5 மணி அப்படிதான் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் வந்து இறக்குவாங்க அப்பயும் வந்து நீங்கள் வந்து நீ பார்க்கலாம் பட் ஆனால் ஒரு 6-7 போல் பார்த்தீங்கன்னா நாமளாக ரீட்டைலுக்கு வந்து ஆரம்பிச்சிருவாங்க வாழை மீன் நிறைய இருக்குது மீன் காக்கா பார்த்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு ஓகே ஸோ 1200 ரூபாவாம் பாருங்க எவ்வளோ 700 ரூபாவா 500 ரூபாய்க்கு தரேன்னாரு சரி உனே 2 தான் இருக்கு நம்ம ஆல்ரெடி ஐலா வாங்கிட்டதால வாங்கல ஓகே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூர மீன் இல்லை பட் ஆனால் அண்ணங்கடலை மட்டும் இருக்கான் ஸோ இல்லாத அது ரொம்ப டிமாண்டாக இருக்கனால பார்த்தீங்கன்னா 700 ரூபா சொல்லி 500 ரூபாய்க்கு வந்து தராங்களாம் ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம கொக்கோக்கு வந்து ஐலா மீனா ஸோ அது வாங்கினதுனால நம்ம வாங்கல தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஷ்ஷாக மீன்லாம் வந்து இருக்கு ஆமாம் மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க ஜென்ரலாக ஜிம்முக்கு போகிறவங்க இல்லைனா ப்ரோட்டீன் கண்டென்ட் வேணும் மசில் பில்ட் பண்ணணும் அவங்க தான் ஜென்ரலாக வந்து வாங்குவாங்க ஸோ அதனால வந்து வாங்குறோம் ஓகே நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்னாப்பர் இருக்குது ஸோ செம்ம பெரிய சைஸாக தான் வந்து வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு வந்து இருக்குது நல்லாவே வந்து இருக்குது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்னாப்பரில் இங்கே நல்லா வந்திருக்கும் எவ்வளோ நான் சொன்னீங்க 1000 ரூபாய் வந்து சொல்கிறாரு ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால் சொரெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சிருக்காரு எவ்வளோ நான் வருது ₹100 சங்கரா ஸ்குவிட் அப்புறம் அந்த மாதிரி கொடுக்கலாமா ரேட்டு போட்டு வந்து கேட்டாலும் கொடுத்துருவோம் 100 ரூபா சொல்லுவான் எல்லாம் கலந்துருக்குமா ஓகே இது பார்த்தீங்கன்னா கலவையாக இருக்கும் எல்லா கல் பாறை நவரை தும்பிலி காலா சுதும்பு எல்லாம் கலந்துருக்குது எல்லாம் கலந்துருக்கும் அதை கொண்டு போய் குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் நம்மளே ஒரு ஃபாரினர்லாம் கூட்டு வந்தோம் உள்ள போகிறப்ப தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கூட்டம் கம்மியாகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் 8 மணி ஆகிட்டு இருக்குமாடா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கம்மியாகுது ரைஸ் ஆகுது அந்த மாதிரி தான் இருக்குது உள்ளே போய் பார்ப்போம் பாறை தான் ஓகே இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 kg வந்து இருக்கான் என்ன ரேட் நான் சொல்கிறீங்க 1800 ரூபான்னு சொல்கிறாங்க அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளை வவ்வால் வந்து ஆக்சுவலி நிறைய வந்து வந்துருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 800 சொன்னாரா எவ்வளோண்ணா 800 ரேஞ்சுக்கு வந்து வருது அண்ட் அதே மாதிரி தும்பிலி வஞ்சிரம் அந்த மாதிரி எல்லா மீனும் வந்துருக்கு இது என்ன மீன்னா கீச்சா என்ன ரேட் வரும் 200 வந்து வருது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கூறு கணக்கு தான் ஓ ஒரு மீன் ஓகே இது 850 அது ஓகே 800 ஓகே அது 1200 பெருசுலாம் வந்து வருது ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர்னு நினச்சி வந்தேன் இது பார்த்தீங்கன்னா வேற ஒரு இறா என்ன ப்ரோ இது இது பேர் சிங்காரான்னுவாங்க மடகாரான்னுவாங்க இது பேர் லாப்ஸ்டர் வந்து கொஞ்சம் பெருசாக சைஸாக வரும் அதில் க்ரீன் கலர் வரும் அந்த மாரி மாறி வரும் இதில் செத்து போய் தான் கிடைக்குதுக்கா செத்து போய் தாங்க கிடைக்குது உயிரோட ஆமாம் நான் கையில் வந்தேங்க இதில் தலையை உடச்சிட்டு இது எடுத்தால் சாதா வடி தனியாக வந்துடும் ஆக்சுவலி பிரான் மாதிரி ஆமாம் பிரான் மாரி தான் இருக்கும் இது அப்படியே ஓகே ஸோ இதில் என்ன ரேட்டு ப்ரோ இது அப்படியே ஒரு 700 ரூபா கொடுக்குறாங்க நான் வேணா ஒரு 500 ரூபா நான் குத்துருவோம் அப்படியே இது எல்லாமே பரவாயில்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா வந்து குத்துறாங்க ஜென்ரலாக உங்கள்கிட்ட பிரான் ஆ பிரான் டைகர் பிரான் இருக்கா என்கிட்ட எப்பயுமே சைஸில் பார்த்தீங்கன்னா டைகர் பிரான் வந்துருக்கு இவ்வளோ பெருசாக இருக்குதுக்கா என்கிட்ட ஆ இது என்ன மீன் சைஸுக்கு பிரானே வந்து வச்சிருக்காப்ல என்ன ரேட்டு ப்ரோ இது 1000 வருங்கா 1000 ரேட்லாம் என்ன ரேட்டில் இது வந்து நார்மல் சைஸ் வந்துன்னா ஒரு 800-700 வருங்க பிக் சைஸ் வந்துன்னா 1000-1200 அந்த மாதிரி போவாங்க அது வஞ்சிரம்லாம் வந்து இது 2000 ரூபாய் ஆகுது இதுவும் 2000 ரூபாய் அப்படின்னா 1300-1400 கிட்ட கொடுத்துருவோம் அந்த மாதிரி ரேஞ்சு வெள்ளவால் வந்து அது 1500 ரூபாக்கா அது வந்து 3 kg வரும் 3 kg 2 kg வரும் அவ்வளோதான் வரும் நம்ம போகிறது 1200 ரூபாய் போடுவாங்க ஓகே ஸோ எல்லாமே ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது அண்ணாகிட்டேயும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய ஏறா எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு பார்த்தோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வாழை மீன் மாதிரி இருக்குல்ல ஸோ இது பார்த்தீங்கன்னா முள் வாழை அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க ஸோ இன்றைக்கி தான் நான் இன்னைக்கு இது பார்க்குறேன் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணங்கிட்ட வந்துட்டு நிறைய மீன் வந்துருக்கு அண்ணா இது என்ன மீன்னா
ஊடா ஓகே ஊடா மீன் வந்து இருக்கு புள்ளி புள்ளியா இருக்கல இது பாத்தீங்கன்னா தரட்டையா இது வந்து இது மாதிரி இருக்குமா நான் வவால் மாதிரி டேஸ்ட் வவால் மாதிரி இருக்கு ஓகே எவ்வளவு நான் வரும் அது 500 ரூபாய் மாதிரி ஓகே தரட்டை பாத்தீங்கன்னா 500 ரூபாய் அந்த கூட அதே மாதிரி வந்துட்டு இது ஊடா மீன் சொல்றாங்க அதுல பாத்தீங்கன்னா பாறை மீனும் இருக்கா தேங்காய் பாறை மீன் ஓகே சோ எவ்வளவு ரேட்னா வருது அது 200 தான் ஓகே குமர பாறை மீனா எவ்வளவு ரேட்னா 150 ரூபாய் போறோம் 150 ரூபாய் வந்து போடுறாங்க அந்த அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடல் விரால் வந்து இருக்கு எவ்வளவு நான் வரும் 500 ரூபாய் கரல் விரால் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் ஓகே சோ அட்லாஸ் பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு கவர் பண்றோம் நம்ம பாத்தீங்கன்னா கோகோ மீன் வாங்க வந்தோம் சோ 150 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் அதே பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு எடுத்தாலும் தந்திருப்பாங்க ஏன்னா ஐலா மீன் அப்படின்றனால பட் ஸ்டில் வந்து எப்போ அதெல்லாம் வந்து வாங்குறோம் அதனால அப்படியே வந்து வாங்கிட்டோம் நீங்க வந்தீங்கன்னா பேசி வாங்கலாம் சோ பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு 50 100 ல இருந்து பாத்தீங்கன்னா இங்க மீன் வந்து கிடைக்குது 150 அந்த மாதிரி எது வேணாலும் நீங்க வாங்கலாம் ரேட் எப்பவுமே பாத்தீங்கன்னா காசு மீட் வந்து உங்களுக்கு வந்து நாமினலா வந்திருக்கும் அந்த அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் வந்திருக்கும் போட்ல இருந்து இங்க வந்தோடனே இங்க வந்து விற்கிறாங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சென்னையில நிறைய இடத்துக்கு பாத்தீங்கன்னா காசு மீட்ல இருந்தா மீன் போகும் சோ அதனால வந்தீங்கன்னா ஒரு வாட்டி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் வந்து ஃபாரினர்ஸ்லாம் கூட வந்து சுத்தி பாக்குறாங்க சோ அந்த அளவுக்கு ஃபேமஸ் காசு மீன் மீன் சோ இதோட இந்த வீடியோ முடிச்சு நான் கிளம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் வரட்டா காக்கா பாத்தீங்கன்னா ஜாலியா சாப்பிடுது வேட்டையாடுது ஈல் கடல் ஈல் தெரியுமா அக்கா இது என்ன மீன்கா இது வந்து எலாம் ஆறு ஆறுன்னு சொல்லுவாங்கப்பா ஆறையா வஃபர் மீன்லயே ஒரு வகை மீன் இது இது சாப்பிடுறதா அதனால தான் வச்சிருக்காங்க எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க தூக்கி போட்டுருப்பாங்களே ஓகே